அந்த குணப்படுத்துற சம்பவத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 20:30 சொல்றது இரண்டு குருடர் அந்த வழியே வந்தார் என்று சொல்கிறது. குருடரை குணமாக்கிய சம்பவத்தை பற்றி இதே மார்க்கு 10:46 என்ன சொல்றாங்க கேட்டா ஒரு குருடன் என்று சொல்கிறார். அதே மாதிரி பிசாசு பிடித்திருந்த ரெண்டு பேரும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு 8:28 சொல்லி காட்டாரு. அதே மார்க்கு சொல்லும் போது அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கண்டனையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று அதே பிரேத கண்டனையிலிருந்து வந்த சம்பவத்தையே ஒரு மனுஷன் என்றாலே ரெண்டு மனுஷன் என்றாலே மார்க்கு 5:2 இருந்து அது மாதிரி கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் சுத்திக்கிறவனாக இருந்தான் என்று யோவானை பற்றி மார்க்கு 1:6 சொல்கிறது. மத்தை என்ன சொல்கிறான் என்றால் எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் சாப்பிடவே மாட்டாங்கிறாரு யாரு மத்தை 11:18 இயேசு தன் 12 சீடர்களை அனுப்புறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான அம்சம். 12 சீடர்களை அனுப்பும் போது அவர் வாசனை சொல்லி அனுப்புறாரு. வழிக்கு வழிக்கு போகும்போது பையில் ஆகியும் அப்பத்தை ஆகியும் கச்சையில் காசையாகியும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் சீடர்கள் கட்டளையிட்டார். அது இதெல்லாம் எடுத்துக்கிட கூடாது, எதை எடுத்துக்கிட்டு போகணும், ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டதாக மார்க்கு 6:8 சொல்லுது. இதே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது காதரத்தைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தடியை எடுத்துட்டு போக சொன்னதா சொல்றாரு யாரு மார்க்கு. தடியையும் கூட எடுத்துட்டு போகக்கூடாதுதான் ஏற்று சொன்னாரு மக்கள். சீடர்களுக்கு சொன்னது தடியை எடுத்துட்டு போக சொன்னாரா தடியை எடுக்க கூடாதுன்னு சொன்னாரா புரியல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்லப்படுகிறது. எபிரேயர் என்ற ஆகமத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய கட்டளை பலமானது என்று சங்கீதம் சொல்றது, பலவீனமானது என்று சொல்லி எபிரேயர் சொல்றார். இது மாதிரி ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு. முக்கியமான மட்டும் சொல்ல அது மாதிரி பவுன் கரையில பவுனடிகள் அவருக்கு ஒரு அசரீதி வந்துட்டாங்க. ஏற்று தரிசனம் கொடுத்திருக்காரு. அந்த அசரீதி பற்றி பவுன் சொல்றதை கேளுங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பவுலோட கொஞ்சம் பேர் போனாங்க, ஒரு அசரியன் சத்தம் தான் கேட்டான். சத்தத்துன்னு யாரையுமே பார்க்கல மக்கள், எதை கேட்டாங்களா மக்கள்லாம் சத்தத்தை கேட்டாங்க என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 9:7 7 சொல்லுங்க. அது அடுத்து பாருங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. இந்த பவுலோட கொஞ்சம் பேர் வந்தாங்களாம். அந்த ஆட்களை பத்தி பவுன் சொல்றாரு, என் கூட வந்தவங்க சட்டத்தை தான் கேட்டாங்க, யாரையும் பார்க்கலங்கிறாரு. இதுல 9:7 அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 22:9 சொல்றாரு, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. சத்தத்தை கேட்டாங்களா கேட்கலையா, இது உண்மை. சத்தத்தை கேட்க என் கூட வந்தவங்க சத்தத்தை கேட்டாங்கிற ஒரு இடத்துல, சத்தத்தை கேட்கலங்கிற ஒரு இடத்துல எந்த எப்படி உண்மையா இருக்க முடியும்? முரண்பாடுகள் தாங்க ஒரு விஷயத்தை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறது சரியான அளவு. மற்ற எதையும் சமாளிக்கலாங்க, முரண்பாடு இருந்தா சமாளிக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கிறதா ஒன்று பொய் என்பதற்கு மிக தெளிவான எடுத்துக்காட்டா இருக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சு விட்டுட்டு போயிடணும். இந்த மாதிரி இருக்குங்க பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி
நிர்வாணமான பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி ஒன்னு யோவான் ரெண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் அமைத்துப் பொருளாவார்கள் என்று நீதிமொழிகள் 21:18 இருக்கிறது. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனத்தான் என்ன செய்யணும் பழகிடணும். துன்மார்க்கனுக்கு பதிலாக நல்லவனுக்கு பழகிடக்கூடாது. எல்லா மனுஷனும் பாவம் நீங்க துன்மார்க்கனா போயிட்டான்னா அவனுக்கு பதிலாக நல்லவனை பழகிடக்கூடாது என்று நீதிமொழிகள் சொல்லுது. அதுக்கு நேர் மாற்றமான கருத்தை 1 யோவான் 2:2 சொல்லுங்க. 12 சீடர்கள்ல இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தார்களாம். 12 சீடர்கள்ல 11 நபர்களின் பெயர்களை மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகியோர் ஒரே மாதிரியாக சொல்றாங்க. இந்த மூணு பேரும் 11 பேரை பொறுத்த வரைக்கும் கரெக்டா சொல்றாங்க. 12 சீடர் யார் இருப்பதுல கத்தேயு என்னும் நாமம் உள்ள லெபேயு என்று மத்தேயு 10:3 கூறுகிறாங்க. இந்த பெயரில் யாரையும் மற்றவர்கள் கூறவில்லை. லூக்கா என்ன சொல்றாரு, இந்த 12 சீடனுக்கு பேரு யாக்கோபின் சகோதரன் யூதா என்கிறார். 12 யாக்கோபுடைய சகோதரன் யூதாவா மெபே யூதாவா அல்லது ஒத்த இந்த 2 அல்லாத 3 ஒரு பெண். நான் மனமடன் வாசிக்கிறேன், அவ்வளவு இருக்கு, தயம் கொஞ்சமா இருக்கு, மறுப்பு சொல்றதுக்கு தயம் வேணும். ஒரு பெண் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றியது பஸ்கா பண்டிகைக்கு 6 முன்பு என்று யோவான் சொல்றார். பஸ்காண்டிகளுடைய ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு 6 முன்னாடி ஒரு பெண்ணை வந்து இயேசுடைய தலையில தைலத்தை ஊற்றியதாக யோவான்ல 12:1-3 சொல்லுது. ஆனால் பஸ்கா பண்டிகை தினத்துலதான் இது நடந்ததாக மார்க்கு 14:1-3 சொல்லுது. பஸ்கா பண்டிகைக்கு 6 முன்பு பொங்கலை வந்து தைலம் ஊற்றினான்னு சொல்லி ஒரு சுவிசேஷம் சொல்லுது. இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இது நடந்துச்சுன்னு சொல்லுது. என்று எது உண்மை பெரிய தமாசான முறை. சவுலின் குமாரத்தியாகிய மீக்காளுக்கு, சவுளுடைய குமாரத்தியாகிய மீக்காளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. சவுளுங்கிற அவருடைய குமாரத்தி மீக்காளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இது எங்களுக்கு 2 சாமுவேல 6:23 இடம் பெற்றிருக்கக்கூடிய வசனம். அதே நேரத்தில் அதே 2 சாமுவேல வேற ஆரம்பத்தில் கூட அதே 2 சாமுவேல 21:8 வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சவுலின் குமாரத்தி ஆகிய மீக்காள் பெற்ற 5 குமாரர்களையும் பிடித்து அவர்களை கிபியோனையில் ஒப்புக் கொடுத்தான். சவுலின் குமாரத்தியாகிய மீக்காள் பெற்ற 5 மரணமடை வரைக்கும் பிள்ளை இல்லைண்டாச்சு. அடுத்த 2-3 வசனத்துக்கு முன்னாடிதான் மீக்காளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது அப்படி சொல்லப்படுங்க. அதே 2 சாமுவேல் சொல்லப்படுது மீக்காள் பெற்ற 5 மரணமடைகிற வரைக்கும் தான் பிள்ளை இல்லையே, அப்புறம் எப்படி மீக்காளுக்கு 5 உள்ள வந்துச்சு? ஒருவேளை உயிர் திருந்துட்டு மறுபடியும் உள்ள பட்டாளா? அப்படித்தான் நினைக்க வேண்டியது. எப்படி இது சாத்தியம்? அவளும் திரும்ப ஒரு கவுன் உயிர் திறந்து வந்து 5 பத்தி திறந்து போயிட்டாளா? என்ன இது பார்த்தாலே முரண்பாய் பத்தியா திரும்பி போய்கின்ற ஆதாம் முதல் லாமேக்கு வர உள்ளவங்களுக்கு அதிக அளவு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் 120 என்று நோவா வந்து குறைக்கப்பட்டது. நோவாவுடைய காலத்தில் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனை தங்குவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 தான். எத்தனால தான் மனுஷன் இருப்பான்? 120 தான் இருப்பான் என்று ஆதியாகமம் 6:3 சொல்லுது. நோவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் 950 பின்பு அவன் மறித்தான். ஆதியாகமம் 9:19 சொல்லுது. மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் 120 தான் ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கு பிறகு நோவா 950 வாழ்ந்தா பின்பு மறித்தான் என்று அதே ஆகமம் சொல்லிக் கொள்கிறது. யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இந்த பெயரை யாருக்கு? கடவுளே இட்டாராம். பாருங்க, பெனியேல் என்ற இடத்தில் யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார் கடவுள். பெனியேல் ஒரு இடம், அந்த இடத்துல வச்சுதான் யாக்கோபுக்கு என்ன பெயரிட்டார் கடவுளே? இஸ்ரேலுங்கிற பெயரை கொடுத்தாராம். ஆதியாகமம் 32:28-23 சொல்லுது. ஆனால் பெத்தேல் என்ற இடத்தில் இஸ்ரேல் என்று கர்த்தர் பெயரிட்டார். ஆதியாகமம் 35:10-12. அதாவது இஸ்ரேலுங்கிறவருக்கு கடவுள் தான் இஸ்ரேல் பெயர் வைக்கிறான் யாக்கோபுக்கு.
எந்த இடத்துல வச்சாருன்னு கேட்டா பெனியேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு, பெத்தேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு. பெனியேலும் பெத்தேலும் ஒரு இடத்துடைய ரெண்டு பேரு அப்படின்லாம் சொல்லி பெனியேலு பெத்தேலு ஒரே இடத்துக்குள்ள ரெண்டு பேரா இருக்கக்கூடாது என்று யாராவது சொன்னார். இந்த அவருக்கு இஸ்ரேல் கோத்திரத்தாளர் தேசப்படம் பைபிள் இருக்குது. பெனியேல் வேற இடம், பெத்தேல் வேற இடம், தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. யார் எடுத்து பாத்துக்கலாம், தேசப்படம் போட்டுக்கிறாங்க. பெனியேல் வேற இடமா இருக்கு, பெத்தேல் வேற இடமா இருக்கு, ரெண்டு வேற வேற இடம் தான். அப்ப கடவுளு ஏற்கனவே பெத்தேல்ல வச்சு இஸ்ரேல் அவருக்கு பேரை வச்சுட்டா, ஏன் பெனியேல் ஒன்று பேர் வைக்க மறந்துட்டாரா?